வணக்கம் and welcome to Doctor on Call. ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக RJR மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் பேக். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா பற்றி பலமுறை பேசியிருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்கக்கூடியவங்க கூட இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த குளிர்காலம் ஏற்படுறதுனால இந்த வீசிங் தொந்தரவு அதிகமாக இருக்குன்ற காலர்ஸ் தான் அதிகப்படியாக இருக்காங்க. இந்த வீசிங் அப்படின்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வருடம் முழுக்க பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயம் வந்துடும். இன்னேலர்ஸ் கையில் இல்லாமல் நான் வெளியிலேயே போக மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி இன்னேலர் எடுத்துப்பேன் அப்போ தான் என்னால் வந்துட்டு ஒரு நார்மலாக இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டு வருதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் குளிரும் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. காமன் பீப்புளுக்கே அதிகப்படியான பிரச்சனை இருக்கும்போது இந்த ஆஸ்மா தொந்தரவு உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரலாம், ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போது ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜென்ரலாக இப்போ நார்மலாக நான் சளி பிடிக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட இப்போ நார்மலாக ஒரு ஹெல்த்தி பர்சனாக இருக்காங்க. இப்போ இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளை விட ஆஸ்மா கண்டிஷன்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இப்போ வெயில் காலங்கள் வந்துச்சு அப்படின்னா இன்ஹேலர்ஸே சுத்தமாக வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி குளிர்காலங்கள் பனிக்காலங்கள் ஏற்படும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை 6 முறை அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கோழைகள் வந்து நமக்கு நுரையீரலில் வந்து சேர்ந்துருக்கும். அதாவது நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து நுரையீரல் முழுவதும் வந்து சேர்ந்து நமக்கு உள்ளே வந்து தேங்கியே இருக்கும். அது வந்து ப்ராப்பராக எலிமினேட் பண்ணாமல் வெளியில் நமக்கு வந்து மூச்சு விட சிரமம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும் வந்து நம்ம பஃப் வந்து யூஸ் பண்ணுறது. இல்லைன்னா நமக்கு இருமல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இருமலை வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து பண்ணுறது. இந்த மாதிரி அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த பனிக்காலங்கள் வரும்பொழுது இன்னும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த சில்லுன்னு காற்றில் வந்து போகிறாங்க. இல்லை இந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கபம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்கும். உள்ளே சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து நமக்கு அதிகமாகும்போது நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்கிறது. இதெல்லாமே வந்து கொஞ்சம் இன்றைய காலகட்டத்தில் இந்த பனிக்காலங்களில் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்துருக்கும். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆஸ்துமா அப்படிங்கிறது நிறைய காரணங்களால் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அதை அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த குளிர்காலங்கள், பனிக்காலங்கள், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில வெளியிலேருந்து வரக்கூடிய என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே வர ஆரம்பிக்கிறது. இல்லை நம்ம வேலை நிமித்தம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கெமிக்கல் கேஸஸ் இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடாக நம்ம ஆக்குபேஷன் நிமித்தமாக நம்ம ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸை வந்து நமக்கு வந்து அக்ரவேட் பண்ணிவிடும். இந்த மாதிரி அக்ரவேட் பண்ணக்கூடிய டைமில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப நமக்கு நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து கோழைகள் இருந்தால் கூட சரியான முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காததுனால தான் தொடர்ந்து வந்து 5 வருடங்களா 10 வருடங்களா வந்து எனக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படும். அப்போ வந்து இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன், நர்வ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டுப்பேன். இந்த மாதிரி அறிகுறிகளுக்கான மருத்துவ முறை மட்டும் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இப்போ இந்த மாதிரி கோழைகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சேருது, எதனால் வந்து நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஆஸ்துமாவுக்கு நம்ம ஒரு முழுமையான தீர்வு நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பேஷண்ட்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க, அறிகுறிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணாமல். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுவாச பாதை நமக்கு நம்மளுடைய நேசல் வழியாக நமக்கு சுவாச பாதை வந்து உள்ளே போயிட்டு அது 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நுரையீரல் வந்துருக்கும். அப்போ அந்த சுவாச பாதையில் நமக்கு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, வெளியிலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டு வந்து நமக்கு வந்து உள்ளே என்ட்ராகுது. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன்ஸு, புகையினால் பெண்களுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நார்மலாக வீட்டில் வந்து தாளிப்பு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த நெடி வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு. இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நேசல் வழியாக நம்ம சுவாச பாதைக்கு வந்து போச்சு அப்படின்னா அந்த சுவாச பாதை அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிராங்கை அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த சுவாச பாதையில் இருக்கக்கூடிய அந்த உள் சுவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெல்லிய ஒரு சளிசவு படலத்தால் ஆனது. அந்த அந்த வெளியிலேருந்து போகக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த மியூக்கஸ் லேயரை போய் இரிட்டேட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு விதமான வீக்கம் வந்து ஏற்படும். அது வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த வீக்கம், அந்த உள் சுவர் வந்து நமக்கு வந்து வீக்கமாகும்பொழுது அந்த சுவாச பாதை வந்து நமக்கு வந்து உள்பக்கமாக நமக்கு வந்து சுருக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து உள்ள நம்ம நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு வராமல் அந்த சுருக்கம் வந்து ஏற்பட்டிருக்கிறதுனால, உள் சுவர் வந்து நமக்கு வீக்கம் ஏற்பட்டிருக்கிறதுனால नमक वो श्वास तड़ वो एपड़ आरमिका मूच वो नम्बर उल्ते विडान स्रम आस्मा कंडीशन नमक वो एपड़ आरमिद इतमी एदावर अलर्जी नमक वो अंदर वो रिपीटा वो एपड़े नमक अलर्जी एपी वो अंफेक्शन वो आगे एल नार्मला एल पर्सनसुमे और कुछ पर्सनस मट पाती अब अंफेक्शन वो पेट अलर्जी वो एपड़ी नमुक कोई वीसिंग प्राब्लम वो एपड़ी पाती नमुक नोयप शक्ति वो कुछ पाती अब वरक और इन्फेक्शन वो प्रापर नमुक वेम अ्वास पाई नमुक इन्फेक्शन एपड़ी को एपड़ हेल्तियान पर्सन नार्मला नम्बर इम्यून सिस्टम वो नार्मला वो अब வெளியிலிருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும் இல்ல நமக்கு வைரஸா இருக்கட்டும் பாக்டீரியாவா இருக்கட்டும் இல்ல இப்ப ஏதாவது தூசில வந்து போறோம் அப்படினாலும் அந்த இது இன்ஃபெக்ஷன் வந்து உள்ள போகும்போது நமக்கு நேசல் மூலமா நமக்கு உள்ள போச்சு அப்படினா நமக்கு தும்மல் அப்படிங்கற அந்த விஷயம் வந்து ஏற்பட்டு நமக்கு வெளிய தள்ள ஆரம்பிச்சிரும் இல்ல நமக்கு வாய் வழியா நமக்கு உள்ள போகுது அப்படினா நமக்கு இருமலை ஏற்படுத்தி நமக்கு வந்து வெளிய தள்ள ஆரம்பிச்சிரும் அதனால நமக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நார்மலா இல்லாம இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு தும்மல் வந்து வெளிப்பட்டாலும் சரி இல்ல இருமல் ஏற்பட்டாலும் அது வெளிய தள்ள முடியாம உள்ள போய் நமக்கு அந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும் போது தான் நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து அந்த நார்மலா ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் கோழைகள் வந்து அந்த சுவாச பாதையில வந்து நமக்கு சேர ஆரம்பிக்கும் இன்ன நாட்பட்டு போக போக நமக்கு நுரையீரல் ஃபுல்லா வந்து அந்த கோழைகள் சேரும் போது தான் நமக்கு சுவாச தடை வந்து ஏற்படுது இப்போ ஆஸ்மா கண்டிஷன்ஸ் அப்படினு பாத்தீங்க அப்படினா நமக்கு நிறைய பேர் வந்து பாத்துட்டோம் அப்படினா நமக்கு மூச்சு விட சிரமம் இருக்கும் அப்ப மட்டும் வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படினு சொல்வாங்க ஆனா அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேக்கும்போது நமக்கு நெஞ்சு வந்து விருக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு வலிகள் வந்து இருக்கு உள்ள வந்து கோழை வந்து சேர்ந்திருக்கு ஆனா வந்து அதை வெளியேத்தணும் இருமல் மூலமா நமக்கு இருமல் வந்து ஏற்பட்டா கூட அந்த கோழை வந்து வெளிப்படவே இல்ல அப்படினு வந்து சொல்வாங்க அந்த கோழைகளை வெளியேத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ்ல வந்து நம்ம முழுமையா வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும் இப்போ விலா பக்கங்கள்ல வந்து வலிகள் இருக்கு இருமல் வந்து எனக்கு இருக்கு ஏற்படுது ஆனா அந்த கோழை வந்து வெளி வரல ஒரு சின்ன ஒரு ஸ்பூட்டம் வந்து இப்ப வெளியில வந்திருச்சு அப்படினா கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கும் பொழுது ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் இரவு நேரம் தூங்கும் பொழுது பாத்தீங்க அப்படினா எப்பொழுதுமே வந்து ஒரு இருமல் இருந்துட்டே இருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கும் சடனா வந்து தூங்கிட்டு இருப்பாங்க தொடர்ந்து வந்து இருமல் வந்து ஏற்பட்டு அந்த ஸ்லீப் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து இல்லாம இருக்கும் அப்ப உடல் உஷ்ணமும் நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் அப்ப கோழைகள் வந்து நமக்கு வந்து வெளியேறாம இருக்கும் இப்ப நம்மளோட சித்த மருத்துவத்துல பாத்தீங்க அப்படினா இப்ப ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து இரைப்பு ஈலை சுவாச காசம் அப்படிலாம் வந்து சொல்றோம் இப்ப இந்த சித்த மருத்துவப்படி நம்ம அந்த வாத பித்தம் கபம் அப்படினு சொல்லக்கூடிய அந்த மூன்று நாடிகள்ல நமக்கு கபம் வந்து உடல்ல வந்து சேர்ந்திருந்தது அந்த கோழை வந்து ஏற்படுறது அது நாட்பட்டு நமக்கு உள்ளேயே தேங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படினா அந்த பித்த நாடி வந்து நமக்கு கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும் அது சைனஸ் தொந்தரவுகளா இருக்கட்டும் இல்ல ஆஸ்மா தொந்தரவுகளா இருக்கட்டும் இல்ல நார்மலா காமன் கோல்ட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் பாத்தீங்க அப்படினா வெளியிலிருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால பாதிப்புகள் இருந்தாலும் கூட நமக்கு அந்த தேக்கம் வந்து உள்ளேயே வந்து இருக்கு அப்படினா நமக்கு உடல்ல வந்து உஷ்ணம் அதிகமா இருந்துச்சு அப்படினா அந்த கோழைகள் வந்து நமக்கு இறுக ஆரம்பிச்சு வெளியேற்ற முடியாத கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்ப நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் ஆஸ்மாக்கு அப்படினா கோழைகள் வந்து வெளியேற்றும் போது பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கபத்தை வந்து வெளியேற்றறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினா கண்டிப்பா வந்து ஆஸ்மாவை நம்ம நார்மல் கொண்டு வந்துக்க முடியும் இப்ப எனக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்கு இப்ப அந்த கோழைகளை வந்து வெளியேற்றணும் அப்படினா சித்தர்கள் வந்து நிறைய முறைகள் வந்து சொல்லிருக்காங்க இப்போ வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்றது இப்போ வந்து அடுத்து பாத்தீங்கன்னா புகை மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்க கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றறதுக்கு ஒரு சில புகைகள் வந்து யூஸ் பண்றது இல்ல பொட்டன முறைகள் வந்து யூஸ் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே கண்டிப்பா அந்த வீட்லயே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த கோழைகள் வந்து ஈஸியா வெளியில வர ஆரம்பிக்கும் ஒரு சில மூலிகைகள் வச்சு நம்ம வந்து கஷாய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினாலும் நமக்கு அந்த நுரையீரல் இருக்கிற கோழை வந்து நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இதுல பெஸ்டா வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு திருநீற்று பச்சிலை அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும் அது வந்து நம்ம துளசி மாதிரியே பாக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு துளசி மாதிரி சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும் அந்த திருநீற்று பச்சிலை வந்து நம்ம அந்த இலைகள் மட்டும் வந்து எடுத்துட்டு ஒரு 200 ml வந்து தண்ணி ஊத்தி நல்லா boil பண்ணி அது வந்து ஒரு 50 ml நாள்ல ஒரு பங்கா வந்து சுண்ட காய்ச்சிட்டு அந்த திருநீற்று பச்சிலை கஷாயம் மட்டும் ஒரு 48 டேஸ் வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே கண்டிப்பா அந்த நுரையீரல்ல சுவாச பாதையில இருக்க கூடிய அந்த கோழைகளும் வந்து வெளிய தள்ள ஆரம்பிக்கும் அங்க இருக்க கூடிய அந்த வீக்கம் இதெல்லாம் வந்து நமக்கு நார்மலா ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு நார்மலா வெளியில இருந்து எடுக்க கூடிய சுவாசம் வந்து நுரையீரல் வந்து வரலையும் போயிட்டு நமக்கு வந்து ஃப்ரீயா வந்து அந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து இல்லாம இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அடுத்து வீட்லயே வந்து பாத்தீங்க அப்படினா நிறைய முறை வந்து இத நம்ம சொல்லிருக்கோம் செக்ல ஆட்டின கோகனட் ஆயில் வந்து எடுத்துட்டு அதில பூங்கற்புரம் வந்து ஆட் பண்ணி அத வந்து ஹீட் பண்ணிட்டு அந்த ஆயில் வந்து நம்மளுடைய விலா பக்கங்கள் நெஞ்சு பகுதிகள் முதுகு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டீம் எடுத்தோம் ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணோம் இப்ப அந்த ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணி ஒரு 5 minutes இல்ல 10 minutes வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ஹாட் வாட்டர்ல அந்த பூங்கற்புரம் கோகனட் ஆயில் சேர்ந்த அந்த தைலம் வந்து ஒரு 5 drops வந்து போட்டு நம்ம வேது புடித்தல் முறை ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே அந்த நுரையீரல்ல இருக்க கூடிய கோழைகள் வந்து ஈஸியா கரஞ்சி நமக்கு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அன்றாடம் நமக்கு வீட்ல கிடைக்க கூடிய ஒரு சில மூலிகைகள் வச்சு நம்ம கஷாயமும் வந்து எடுத்துக்கலாம் துளசி கற்பூரவள்ளி தூதுவளி நொச்சி இலை இந்த மாதிரி இலைகள்லாம் வச்சு நம்ம வந்து ஆடாதொடை இந்த மாதிரி மூலிகைகள் வச்சு நம்ம கஷாயம் வந்து போட்டு எடுத்துட்டோம் அதுல வந்து இப்ப இந்த இலைகள்லாம் வந்து எடுத்து நம்ம எம்டி ஸ்டொமக்ல எடுக்கறோம் அப்படினா தேன் கலந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படினாவே நமக்கு அந்த ஆஸ்துமா தொந்தரவுகள் ஏற்பட கூடிய அந்த கோழையை வந்து வெளியேத்த முடியாம இருக்க கூடிய அந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கொடுக்க கூடிய அந்த கஷாய முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா வந்து அந்த கோழைகள் வந்து வெளிய தள்ள ஆரம்பிச்சிரும் அந்த வீசிங் மூச்சு விடுறதுக்கான சிரமம் அந்த சவுண்ட் வந்து நமக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு நமக்கு கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு அப்படினா இந்த மாதிரி கஷாயங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம் ஆவி பிடித்தல் முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட நம்மளோட RJR மருத்துவமனையிலயும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி நமக்கு சுவாச பாதைகள் ஏற்பட கூடிய ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இரிட்டேஷனால நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து இருக்குறத உள்ள இருக்க கூடிய பொதுவாவே என்ன நோய் நிலைகளா இருக்கட்டும் நம்ம சித்த மருத்துவ முறைகள் எடுத்துக்கும்போது ஃபர்ஸ்ட் உடல்ல இருக்க கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ண சொல்வோம் இப்போ வந்து நமக்கு மோஷன் வந்து சரியா போகல இல்ல வந்து யூரின் வந்து ப்ராப்பரா இல்ல வியர்வை வந்து சரியா இல்ல இந்த மாதிரி அன்றாடம் நம்ம உடல்ல இருந்து வெளியேற கூடிய கழிவுகள் வந்து ப்ராப்பரா இல்ல அப்படினாலும் அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெளியேற்றதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போதே நமக்கு உடல்ல ஏற்பட கூடிய நோய் நிலைகள் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 50% வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்ம சித்த மருத்துவ பிரகாரம் பாத்தீங்க அப்படினா மந்தத்தினாலயும் நமக்கு இந்த சுவாச காசம் அப்படினு சொல்ல கூடிய அந்த கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் சரியான செரிமானம் வந்து ப்ராப்பரா இல்லாம இருந்துச்சு அப்படினாலும் அத தொடர்ந்து இந்த கோழைகள் வந்து நமக்கு அதிகமா வந்து சேர ஆரம்பிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் உடல்ல தேங்கி இருக்க கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்கான மருத்துவ முறைகளும் உள்ள நுரையீரல்ல இருக்க கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில மூலிகை கஷாயங்களும் அது கூட வெளிப்பிரயோகமாக நசியம் அப்படினு சொல்லக்கூடிய வர்ம சிகிச்சைகளும் வந்து ஃபாலோ பண்ணும்போது இன்ஹேலர்ஸே வந்து இல்லாம லைஃப் லாங் வந்து தொடர்ந்து மருத்துவ முறைகள் வந்து ஆஸ்மாக்கு வந்து ஃபாலோ பண்ணாம ஒரு 3 மாத காலங்கள்ல இருந்து 6 மாத காலத்துக்குள்ள நம்ம வந்து மருத்துவ முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படினாவே கம்ப்ளீட்டா வந்து சரி பண்ணிக்க முடியும் நிரந்தரமா திரும்ப நமக்கு ஏற்படாமே வந்து நம்ம பாத்துக்க முடியும் निगोचर फर्स्ट कॉल है इनेप्लर இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்கமா உங்க பேர் என்ன சுமதி மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க சுமதி சென்னையில இருந்து பேசுறேன் ஓகே ஃபைன் மேடம் யாருக்கான கேள்விமா எனக்கு தான் மேடம் உங்க வயசு எனக்கு வயசு 42 மேடம் ஓகே ஃபைன் மா உங்களோட கேள்வியை கேட்கலாமா கொஞ்சம் தெளிவா நிதானமா கேட்கலாம் உங்க வாய்ஸ் கட்டாய் கேக்குது எனக்கு ஃபங்கஸ் தெரியும் சொல்லுங்கமா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குங்களா ஆமா மேடம் சரி எந்த பகுதிகள் எல்லாம் இருக்குங்க அது வந்து நான் ஹாஸ்பிடலுக்கு போய் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டேன் மேடம் 1 मंथ சரி அது 1 मंथ எடுத்துட்டு இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா ஒரே அரிப்பான குறையல மேடம் சரி ஓகே குறையவே இல்ல அரிப்பு அதிகமா இருக்குது சரி எங்கலாம் இருக்குங்கமா அது இந்த ஆமல்லாண்ட இருக்கு சரிமா அந்த இடுப்பு பாவட கட்ட இடத்துல இருக்குது சரி ஓகே பட்டக்ஸ் பின்னாடி எல்லாம் இருக்கு மேடம் பட்டக்ஸ் ஆண்டனா நிறைய இருக்குது அரிக்குது ஓகே ஒரே கலராவும் இருக்கு பிளாக்காவும் இருக்குது சரிமா அப்ப என்ன மேடம் பண்றது ஸ்ப்ரெட் ஆயிட்டே வருதுங்களா பரவிட்டே வருதுங்களா ஆமா மேடம் பரவுது லைட்டா பரவிட்டு தான் இருக்கு சரிங்கப்பா அந்த ஃபங்கல் இன்னொரு கேள்வி மேடம் சொல்லுங்க அம்மா அம்மாவுக்கு 60 வயசு மேடம் ஆகுது அவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் அதிகமா இருக்குதான் ஓகேமா அதுதான் என்ன பண்ணலாம்னு கேக்குறேன் மேடம் மோஷன் ஃப்ரீயா போறாங்களா மோஷன்லாம் ஃப்ரீயா போறாங்க மேடம் ஓகே சாப்பிட்டோனே வந்து உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெஞ்சு எரிச்சல் இருக்குங்களா இல்ல சாப்பிட்டதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்குங்களா எனி டைம்மே இருக்குமா மேடம் இருக்கான் நெஞ்சு எரிச்சல் ஓகே புளிச்ச ஏப்பம் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கா அது மாதிரி இல்ல இல்லையா மேடம் சரிங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நம்ம படரத்தாமரை அப்படினு வந்து சொல்வோம் இப்ப அது வந்து நமக்கு அந்த பூஞ்சை வந்து என்ன ஆகும் அப்படினா வெளியில எக்ஸ்டர்னலா வந்து ஆயில் ஏதாவது நம்ம அப்ளை பண்றோம் கிரீம்ஸ் ஏதாவது போடுறோம் அப்படினா அப்ப மட்டும் நமக்கு கொஞ்சம் சப்சிட் ஆக ஆரம்பிக்கும் அரிப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் திரும்பவும் நமக்கு வந்து அந்த பகுதிகள்ல நமக்கு ஈரம் வந்து இருந்துட்டே இருந்துச்சு ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து இருந்துட்டே இருந்துச்சு இல்ல வந்து வியர்வை தன்மை வந்து இருந்துட்டே இருந்துச்சு அப்படினா அது பல மடங்கு வந்து உற்பத்தியாகி ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் வரும் இப்போ உள்ளுக்கும் வந்து மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும் எக்ஸ்டர்னல் யூசஸும் நம்ம வந்து பண்ணோம் அதே மாதிரி இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு ஹைஜீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய Dressesல வந்து அந்த ஃபங்கஸ் வந்து இருக்கும் நம்ம ப்ராப்பரா வந்து சரியா வந்து வாஷ் பண்ணாம அதே மாதிரி ப்ராப்பரா வந்து நமக்கு வெயில்ல வந்து காய வைக்காம திரும்பவும் கொஞ்சம் ஈரத்தன்மையோட நம்ம அந்த Dressலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படினா திரும்ப அந்த Dressல இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து படும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய patches இன்னும் வந்து இரிட்டேட் பண்ணி ಜಾಸ್ತಿ பண்ணி விடும் அதிகப்படுத்தி விடும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா உங்க Dressesலாம் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா க்ளீனா வாஷ் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல வந்து நீங்க வந்து முக்கி வச்சிருங்க அதுக்கு அப்புறம் நல்ல வெயில்ல வந்து 1 மணி 2 மணி அந்த மாதிரி மதிய வெயில்ல வந்து நீங்க Dresses வந்து நல்லா காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க இப்ப வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய Dressesா இருக்கட்டும் இல்ல இன்னர் வியர்ஸா இருக்கட்டும் உள்ள போகக்கூடிய இப்ப நீங்க சொல்றீங்கல இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி எல்லா Dressesமே வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 1 or 2 monthsக்கு வந்து அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் வந்து Dressல இருக்கும் திரும்ப நம்ம வந்து மருத்துவமலாம் எடுத்து நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படினா திரும்ப அந்த Dresses நீங்க போடிங்க அப்படினா திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி வந்து Dresses வந்து வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்து வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அக்குள் பகுதிகள்ல தொடை இடுக்குகள்ல நமக்கு பின்புறத்தலங்கள்லாம் வந்து இருக்கும்போது ப்ராப்பரா வந்து காற்றோட்டம் வந்து இல்லாம இப்போ வந்து அதிகமா வந்து வியர்வை தன்மைலாம் இருந்துச்சு அப்படினா அது வந்து அக்ரவேட் ஆயிட்டே இருக்கும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத் பவுடர்ஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்க அது மூலிகைகள் சேர்ந்து குளியல் பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இப்ப வீட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த அரிப்புகள்லாம் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பரங்கிப்பட்டை வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அது வந்து நீங்க வாங்கிக்கலாம் நல்லா வந்து பொடி பண்ணிட்டு ஒரு 3 கிராம் வந்து காலையிலயும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா பால்ல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா ஹாட் வாட்டர்ல வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு வேளையுமே இந்த பரங்கிப்பட்டை வந்து பொடி பண்ணி அந்த சூரணம் வந்து நீங்க உள்ளுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து வெளிப்பிரயோகமாக வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கார்போக அரிசி கருஞ்சீரகம் மரமஞ்சள் இது மூணும் வந்து வாங்கிக்கலாம் இப்ப சம அளவு வந்து எடுத்துக்கலாம் இப்ப கார்போக அரிசி வந்து ஒரு 100 கிராம் எடுக்கறீங்க அப்படினா அதே மாதிரி கருஞ்சீரகம் மரமஞ்சள் வந்து எடுத்துக்கோங்க அதுல வந்து நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு 200 ml வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்து இதெல்லாம் வந்து ஒரு 50 கிராம் வந்து சேர்த்து நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த oil வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மூலிகைகள் சார்ந்த குளியல் பொடி வச்சு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ரிபீட்டடா அந்த ஸ்கின் வந்து அந்த ட்ரை ஆகாம உங்களுக்கு வந்து அரிப்புகளை வந்து ஏற்படுத்தாத அளவுக்கு ஒரு 2 hours once அந்த மாதிரி வந்து அந்த oil application பண்ணிட்டே வந்தீங்க உள்ளுக்கு வந்து அந்த பரங்கிப்பட்டை பொடி வந்து எடுத்துட்டே வந்தீங்க அப்படினாவே இந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும் இது கூட இது வந்து மற்றவங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால உங்க Dresses மட்டும் தனியா வந்து யூஸ் பண்ணுங்க நீங்க யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் வீட்ல வந்து தனியா கொஞ்ச நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே வீட்ல இருக்கவங்களுக்கு வந்து பரவாம வந்து பாத்துக்க முடியும் அது நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட RJR மருத்துவமனையிலயும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் படர்தாமரை கண்டிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சின்னதா வந்து நமக்கு வந்து காயின் ஷேப்ல வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அத வந்து ப்ராப்பரா கவனிக்காம விடும்போது ஒரு சில பேருக்குலாம் வந்து ஃபேஸ் வரலயே வந்து உடல் முழுவதுமே வந்து இப்ப எப்படி வந்து ஏதாவது அலர்ஜிஸ்னால நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருதோ அதே மாதிரி இந்த ஃபங்கஸ் வந்து சரியா வந்து கவனிக்காம நமக்கு ஃபேஸ்ல நமக்கு ஃபுல்லா உடல் கால் வரலயே வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து நாட்பட்டு போக போக நமக்கு வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சும் அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கும்போது இந்த படர்தாமரை முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணோம் அப்படினா நமக்கு கம்ப்ளீட்டா வந்து சரியாக ஆரம்பிக்கும் திரும்பவும் நமக்கு வந்து ரிபீட் வராம இருக்கும் நீங்க worry பண்ண வேண்டாம் நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்க இது கூட டி நகர்ல ஹபிபுல்லா ரோட்ல நம்மளுடைய RJR மருத்துவமனை இருக்கு நீங்க நேர்ல வந்தீங்க அப்படினா எந்த அளவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும்போது உள்ளுக்கு வந்து நம்ம blood purify பண்றதுக்கான ஒரு சில மூலிகை டானிக்ஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே கம்ப்ளீட்டா வந்து சரி பண்ணிக்கலாம் நீங்க worry பண்ண வேண்டாம் Okay, man. நன்றிமா கால் பண்ணதுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் கேட்டுட்டு இருக்கும்போது பொதுவாகவே ஆஸ்மா பேஷண்ட் சொல்லக்கூடியது நான் தொடர்ச்சியாக ஒரு சின்ன மாத்திரை அலர்ஜிக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாத்திரையை தொடர்ச்சியாக எடுக்கிறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட் என்னவா இருக்கும் அதை பத்தி ஒரு விஷயம் சொல்ல முடியுமா ஓகே கண்டிப்பா வந்து இப்போ ஆஸ்மா கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து குறைக்கிறதுக்கு இல்ல நமக்கு அந்த இருமல் வந்து குறைக்கிறதுக்கான விஷயங்கள் இல்ல நமக்கு அந்த கோழைகள் வந்து வெளித்தள்ள முடியல அப்படினு சொல்லிட்டு chest வந்து ரொம்ப டைட்டா இருக்கு இந்த மாதிரிலாம் நமக்கு ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படினா மாத்திரைகள் வந்து எடுத்துப்பாங்க அது நாட்பட்டு போக போக பாத்தீங்க அப்படினா மாத்திரைகள் எடுத்தா கூட அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து குறையாது அடுத்து வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்து போச்சு அப்படினா நமக்கு நெபுலைசர்ஸ் வந்து யூஸ் பண்றது இன்ஹேலர்ஸ் வந்து யூஸ் பண்றது இந்த மாதிரி மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அப்பப்போ அறிகுறிகள் மட்டும் குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க அப்படினா நாட்பட்டு போக போக அவங்களுக்கு நர்வ் ப்ராப்ளம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கை கால்கள் வந்து ஒரு விதமான ஷிவரிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இன்னும் பாத்தீங்க அப்படினா இந்த ஆஸ்மா கண்டிஷன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ஹேலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியுமே அத தொடர்ந்து நமக்கு வந்து பிராங்கியெக்டசிஸா வந்து மாறறதுக்கு இல்ல சிஓபிடி கண்டிஷன்ஸ் வந்து போறதுக்கு இன்ன லங்ல இருக்க கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் நுரையீரல வந்து அரிக்க கூடிய தன்மைகள் வந்து இருக்குற அளவுக்கு கூட லங் வந்து நமக்கு செயலிழப்பு ஏற்படுற அளவுக்கு கூட வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துட்டு இருந்துமே நமக்கு ফুল கியூர் வந்து கிடைக்காம அத தொடர்ந்து நமக்கு வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம இந்த கை கால்கள் எல்லாமே வந்து மறுத்து போற தன்மை நர்வ்ஸ்ல நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும் இப்ப லங் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படினா நமக்கு ஸ்கின்லயே வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப லங்ல வந்து நமக்கு இப்ப நார்மலா வந்து சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படும் பொழுது ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு நாட்பட்டு இருந்துச்சு ஆஸ்மா பேஷண்ட்ஸ் கிட்டயே நம்ம கேட்டோம் அப்படினா ஸ்கின்லயே எனக்கு வந்து ஒரு விதமான தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அரிப்புகள் வந்து இருக்கும் அதற்கு வந்து அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்தா அப்படினா அதுக்கு ஒரு 2 டேஸ்ல வந்து சப்சைட் ஆகும் திரும்பவும் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து இருந்துட்டே இருக்கு அப்படினு வந்து சொல்வாங்க பட் லங்ல தான் வந்து நமக்கு நுரையீரல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு உடல்ல இருக்க கூடிய blood circulation வந்து நமக்கு ஏற்படுறது அங்க தான் வந்து நமக்கு சுத்திகரிப்பு முறை வந்து நடந்து நமக்கு உடல் முழுவதுமே வந்து பாத்தீங்க அப்படினா blood flow வந்து ஆரம்பிக்கும் அப்போ லங்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படினாலும் அத தொடர்ந்து நமக்கு ஸ்கின்லயே வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த மாதிரி தடிப்புகள் வந்து ஏற்பது ஸ்கின்ல வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படினா இப்ப நார்மலா ஸ்கின்ல ஏதாவது தொந்தரவுகள் இப்ப சோரியாசிஸ்ரா இருக்கட்டும் இல்ல எக்ஸிமா கண்டிஷன்ஸ் இல்ல வந்து ஆர்டிகேரியா கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்க கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படினா நமக்கு அடிக்கடி வந்து எனக்கு சளி தொந்தரவுகளும் வந்து ஏற்படும் அப்படினு வந்து சொல்வாங்க ரெண்டுக்குமே வந்து நமக்கு அந்த blood flow வந்து நமக்கு அங்க தான் வந்து சுத்திகரிப்பு வந்து நடக்கிறதுனால நமக்கு bloodல அலர்ஜி ஏற்படும் பொழுது ஸ்கின்லயே வந்து ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும் அத தொடர்ந்து நுரையீரல் இன்ஃபெக்ஷன் நமக்கு ஏற்படலாம் இல்ல நுரையீரல்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்மா கண்டிஷன்ஸ் பிராங்கியெக்டசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஸ்கின்லயும் அத தொடர்ந்து வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் கல்பனா மேடம் எங்க இருந்து கால் பண்றீங்க கல்பனா நாகர்கோயில்ல இருந்து பேசுறேன் ஓகேமா இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விதான் உங்க வயசு 35 ஓகேமா டாக்டர் அனிபல் தாமா இருக்காங்க உங்களோட கேள்வி என்ன ஹலோ வணக்கம் சொல்லுங்கமா வணக்கம் மேடம் எனக்கு psoriasis ப்ராப்ளம் இருக்கு மேடம் ஓகே பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சரி தோள்ல வந்து வெள்ளை வெள்ளையா உதிரறது ஓகே பாடில வந்து ஸ்மெல் வர்றது நிறைய இங்கிலீஷ் டேப்லெட்லாம் எடுத்து பார்த்துட்டேன் ஆனா அப்ப சரியான மாதிரி இருக்கு அப்புறம் திரும்ப திரும்ப வந்துட்டு தான் இருந்துச்சு ஓகேமா உடல் ஹாஸ்பிடல் என்னங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க உங்க ஹாஸ்பிடல் வந்து ட்ரீட்மென்ட் எடுத்துருக்காங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்துருக்காங்க மூட்டு வலி பிரச்சனைக்கு எடுத்துருக்காங்க மேடம் சரிமா அவங்களுக்கு ஃபுல்லா சரியாயிடுச்சாம் நான் வந்து சொரியாசிஸ் ப்ராப்ளத்துக்கு ட்ரீட்மென்ட் எடுக்கலாம்னு இருக்கேன் சரியாயிடுங்களா மேடம் சரிமா இப்ப தலையில இருந்து உடல் முழுவதும் இருக்குங்களா எந்த பகுதிகள்ல இருக்கு உடம்பு ஃபுல்லாவே இருக்கு மேம் சரிமா இப்போ psoriasisக்கு பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா வந்து நம்ம மருத்துவ முறைகளை எடுத்து அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்க worry பண்ண வேண்டாம் இப்போ வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா அந்த psoriasis கண்டிஷன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் பண்ணி விடும் அந்த பேச்சஸ் வந்து நமக்கு இன்னும் அதிகப்படுத்த கூடிய விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படினாவே அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிபீட்டடா வராது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ஃபுட்டும் வந்து நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படினாவே இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு ரிபீட்டடா இருக்காது இந்த psoriasis கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸா இருந்தாலும் கூட நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் நம்ம பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினா கண்டிப்பா வந்து psoriasis-ஐ நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இப்ப நம்மளோட RJR மருத்துவமனையிலயும் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி psoriasis அப்படினு சொல்லக்கூடிய இந்த செதில் உதிர் நோய் காலாஞ்சகப்படை வந்து பாத்தீங்க அப்படினா 4 தலைமுறைகளா பாரம்பரியமா வந்து நம்ம ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் எதனால வந்து இந்த மாதிரி psoriasis கண்டிஷன்ஸ்க்கு நமக்கு முழுமையா ஒரு தீர்வு கொடுக்க முடியுது அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து உடல்ல தேங்கி இருக்க கூடிய அந்த டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற்றறதுக்கான மருத்துவ முறைகளும் அடுத்து நமக்கு ஸ்கின்ல வந்து ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படினா அது வந்து நமக்கு bloodல இருக்க கூடிய இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து தான் நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறது இப்போ இம்யூன் சிஸ்டத்துல ஏற்பட கூடிய மாற்றங்களும் நமக்கு bloodல வந்து அந்த WBC வந்து நமக்கு இன்கிரீஸா வந்து அதிகமா வந்து நமக்கு உற்பத்தியாகி பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறது அதனால blood-ஐ வந்து பியூரிஃபை பண்றதுக்கான blood-ஐ வந்து நம்ம கிளியர் பண்ணி நம்ம ஒரு முறை வந்து நம்ம blood purify பண்றதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும் பொழுதும் எக்ஸ்னலா வந்து பாத்தீங்க அப்படினா அந்த ஸ்கின் வந்து ட்ரைனஸ் வந்து அதிகமாகி அந்த பேச்சஸ் வந்து இன்னும் அதிகமாகாம இருக்கிறதுக்கு எரிச்சல் வந்து ஏற்பட்டு இல்ல ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பஸ் ஃபார்மேஷன் இருக்கும் இதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு நம்ம வெளியிலயும் வெளிப்பிரயோகமாக ஒரு சில மூலிகை ஆயிலும் வந்து கொடுக்கிறோம் ஒரு சில குளியல் பொடிகளும் வந்து ஃபாலோ பண்றோம் இந்த மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்றதனால தான் இந்த சோரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுக்க முடியுது. இப்போ நீங்க worry பண்ண வேண்டாம். இப்போ வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா blood purify பண்றதுக்கு அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் வந்து எடுத்துட்டு ஒரு வெற்றிலை ஒரு 2 மிளகு வந்து சேர்த்து டெய்லி வந்து ஒரு 200 ml தண்ணி வந்து ஊத்தி நீங்க நல்லா சுண்ட காய்ச்சிட்டு ஒரு 30 ல இருந்து 50 ml வரல நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 3 days வந்து எடுத்துக்கறீங்க அப்படினா ஒரு 3 days வந்து கேப் விட்டு அந்த மாதிரி ஒரு 4 முறை வந்து இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கும்போது அந்த அரிப்புகள் உடல்ல வந்து நமக்கு இருக்க கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட இது நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸ்னலா வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கிளைமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். ட்ரைனஸ் வந்து ஸ்கின் வந்து வறட்சி தன்மையாகும் போது இந்த குளிர் காலங்கள் பனி காலங்கள்ல வறட்சியாகும்போது அந்த தோல் உரிய கூடிய தன்மையும் நமக்கு வந்து அக்ரெசிவா இருக்கும். எரிச்சல் அரிப்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதனால இப்ப வெளிப்பிரயோகமாக வீட்ல இருந்தே நார்மலா கோகனட் ஆயில் மட்டும் வந்து அப்ளை பண்ணுங்க. இன்னும் இந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகி அந்த தொந்தரவுகள் வந்து அதிகப்படுத்தாம இது கூட நம்மளோட RJR மருத்துவமனை பாத்தீங்க அப்படினா நாகர்கோயிலே இருக்கு. நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். கண்டிப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேத்த மாதிரி வந்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சு நம்ம blood purify பண்றதுக்கான மருத்துவ முறைகளும் வெளியில எக்ஸ்னலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டா வந்து psoriasis ஒரு 3 to 6 monthsல நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம். திரும்பவும் நமக்கு வந்து ரிபீட்டடா வந்து வராமையும் நம்ம வந்து பாத்துக்க முடியும். இப்ப இந்த 5 வருடகாரங்களா உங்களுக்கு வந்து psoriasis இருக்கு அப்படினு வந்து சொல்றீங்க. இப்ப ப்ராப்பரா வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுக்காம இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அப்பப்போ மட்டும் வந்து மருத்துவ முறைகள் எடுத்து அந்த பேச்சஸ் வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படினா அத தொடர்ந்து நமக்கு psoriatic arthritis conditions நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால இப்பவே வந்து நம்ம ஆரம்ப நிலையில மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படினா அத தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸையும் வந்து வராம நம்ம வந்து பாத்துக்க முடியும். நீங்க worry பண்ண வேண்டாம். நேர்ல போய் உங்க மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்கமா. Okay ma, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஆஸ்மா சார்ந்த பலவிதமான சந்தேகங்களுக்கான விளக்கம் டாக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஸ்மா சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கால் பண்ணும்போது ஒரு 2 minutes லைன்ல வெயிட் பண்ணீங்கன்னா டாக்டர் கிட்ட கால் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு நீங்க மொபைல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஸோ ஆஸ்மா சார்ந்த கேள்விகள்னு எடுத்துக்கும் போது அலர்ஜி கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிறதுனால மாத்திரைகள் இன்னிரஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்துட்டு உணவு கட்டுப்பாடு ஒரு பெரும் பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அலர்ஜி சார்ந்த உணவுகள் தவிர்க்கிறது கொஞ்சம் அவசியமான விஷயமா இருந்தாலும் குளிர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. அதற்கான பதில் சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ சைனஸ் இஷ்யூ உள்ள பேஷண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஆஸ்துமா உள்ள பேஷண்ட்ஸா இருக்கட்டும் இப்போ நார்மலாக நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போயிட்டு நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து நம்ம கபம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இன்னும் வந்து அந்த கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய குளிர்ச்சியான விஷயங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது இன்னும் கோழைகள் வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போது அதாவது வந்து நீர்காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைனா சில்லுன்னு வந்து இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து எடுத்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிறோம். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் பொருட்கள் வந்து எடுக்கும் பொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிப்பான இப்போ புளிச்ச தயிர் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி புளிப்பு சுவை உள்ள இப்போ உணவுகள் வந்து எடுத்துக்கிறது இல்லை ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பு சுவை உள்ள இந்த ஆரஞ்சு இந்த மாதிரி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நமக்கு கபத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறதும் புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலும் நமக்கு கோழைகள் வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு நார்மலாக எடுத்துக்கிறோம், பழங்கள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம்தான். ஆனால் நமக்கு இந்த மாதிரி கோழைகள் வந்து சேரக்கூடிய இன்னும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த கபம் வந்து நமக்கு இன்னும் சேர்ந்து நமக்கு தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி இப்போ பழங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதை பொறுத்தும் நமக்கு வந்து இந்த கபங்கள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இரவு நேரங்களில் வந்து எடுக்கும்பொழுது கோழைகள் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நார்மல் பர்சன்ஸாக இருக்கட்டும் எந்த டைமில் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் வந்து இப்போ சளி தொந்தரவுகள் இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா தொந்தரவுகள் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்தாலே இன்னும் எனக்கு சளி மூக்கில் வந்து நமக்கு நீர் வடிகிற மாதிரி இருக்குது, இல்லை தும்மல் வந்து ஏற்படுது, கோழைகள் வந்து சேருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயில் டைமில் வந்து நம்ம மதிய நேரத்தில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு டம்ளர் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே நமக்கு அந்த சளிகள் வந்து சேராம நம்ம வந்து பாத்துக்க முடியும். இப்போ உணவுப் பொருட்களை வந்து பாக்கும்போது நமக்கு அந்த கபத்தை அதிகப்படுத்தக்கூடிய வெண்பூசணி, முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி நீர்காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து தவிர்த்தோம் அப்படினாலும் இந்த கோழைகள் வந்து இன்னும் சேர்ந்து நமக்கு தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்தாம இருக்கும். அடுத்து இப்போ பால் பொருட்கள் வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு இப்போ ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் இருக்கு இல்ல முதியவர்களுக்கோட ஆஸ்துமா கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படினா பால் பொருட்கள் எடுத்தா கூட அவங்களுக்கு வந்து அந்த கோழைகள் வந்து நமக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். அவங்க வந்து பால் வந்து நம்ம எடுத்துக்காம வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்க அப்படினா அவங்களுக்கு ஈஸியா வந்து அந்த தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இந்த சைடு வந்து நம்ம கோழைகளை வந்து வெளியேற்றதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துப்போம். அந்த சைடு ஃபுட்ல வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப பால் பொருட்களோ நீர்காய்கறிகளோ வந்து இன்னும் கோழைகளை அதிகப்படுத்துற மாதிரியான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது ரிப்பீட்டடா நமக்கு வந்து மருந்துகள் வந்து எடுத்தால் கூட எனக்கு கோழைகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு, எப்பொழுதுமே ஒரு சளி ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து நமக்கு அலர்ஜியை வந்து ஏற்படுத்துதோ, அந்த கோழைகளை வந்து இன்னும் அதிகப்படுத்துதோ அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து அந்த தொந்தரவுகள் வந்து அதிகப்படுத்தாம வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி உணவுப் பொருட்கள் அலர்ஜியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து நீர்காய்கறிகள் சொல்றோமோ அதே மாதிரி இப்போ லங்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, கோழைகள் வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா கடல் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கும் போதும் நமக்கு அந்த லங் இன்ஃபெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிக்கும். இப்போ கடல் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கிறதும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆஸ்மா கண்டிஷன்ஸ் ஈஸியாக வந்து கியூர் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னும் இப்போ தானிய வகைகள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய சுனை அப்படின்னு வந்து சொல்லுவோம், அது வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் அது வந்து நமக்கு அலர்ஜி ஆகி இந்த லங் நுரையீரல் சார்ந்த நோய்கள் வந்து இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி சிறுதானிய வகைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுலேயும் நமக்கு வந்து அலர்ஜி ஆகி நமக்கு வந்து கோழைகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இப்போ ஆஸ்துமா அப்படிங்கும்போது இந்த கோழைகள் வந்து சேராமல் நம்ம பார்த்துக்க மாதிரியான உணவுப் பொருட்கள் அலர்ஜியான விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது திரும்ப திரும்ப நமக்கு வந்து கோழைகள் வந்து சேராமல் வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் சென்னை அடையார்லேருந்து பேசுறேங்க மேடம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதாங்க மேடம். உங்க வயசு என்னம்மா? 52 மேடம். ஓகேம்மா, டாக்டர் நேபில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை தொடர்ச்சியா பேசலாம். ஓகே, தேங்க் யூ. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் நான் சென்னை அடையார்ல இருந்து பேசுறேங்க மேடம். சரிங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் லாங் பீரியடா இருந்துட்டு இருக்கு மேடம். சரி, ஓகே. அதுக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். ஓகே. அது வந்து ஃபர்ஸ்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டோஸ்கோபி ஒரு டைம் பண்ணாங்க மேடம். ஓகேமா. அதுல வந்து பிரச்சனை என்னங்கிறது சொல்லல. ஓகே. 2012ல சிஸ்டோஸ்கோபி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ் நார்மலா இருந்தது, எந்த ப்ராப்ளமும் இல்லாம. ஓகேமா. அப்புறம் 2016ல இருந்து மறுபடியும் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிம்மா. அப்போ வந்து மறுபடியும் ஆன்டிபயாட்டிக், ஐவில ஆன்டிபயாட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க மேடம். அப்போ கண்ட்ரோல் ஆகுது, திரும்ப ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ல வந்துருது. சரிம்மா. சோ இதனால வந்து என்னன்னா சிடி ஸ்கேன் எடுத்தா கிளியரா இருக்கும், நீங்க அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிம்மா. அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. திரும்ப டேப்லெட்லாம் எடுத்தோம், எதுக்குமே கண்ட்ரோல் ஆகல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த பெருங்குடல்ல வந்து அரிப்பு இருந்துட்டே இருக்கு மேடம். சரிங்கம்மா. ஆனா எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது. சரிங்கப்பா. லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், எலக்ட்ரோலைட் டெஸ்ட் எல்லாமே இப்ப ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிறோம் ஒரு 1 மந்த் பேக். ஓகே. அப்புறம் வந்து நெப்ரோலஜி பார்க்கலாம் அப்படி மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டோஸ்கோபி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் சிஸ்டோஸ்கோபி எடுக்கிறதுல விருப்பம் இல்லாதனால நெப்ரோலஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெப்ரோ பார்த்தோம். அவங்க வந்து உங்களுக்கு சிடி ஸ்கேனை விட நீங்க இந்த ஸ்கேன் எடுத்தீங்கன்னா அதுல கிளியரா இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்கம்மா. அப்டமன் ஸ்கேன் அதுவும் எடுத்தோம் மேடம். அதுலயும் எல்லாமே நார்மலா இருக்கு, ப்ராப்ளம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நெப்ரோ என்ன சொல்றாருன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து மைக்ரோஸ்கோப்ல கூட தெரிய வாய்ப்பு இல்லாம ஒரு சிலருக்கு அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து யூட்ரஸ் சம்பந்தமா நீங்க கிளியர் பண்ணிட்டு வந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கைனக் பார்க்கும்போது அது ஒரு ரெண்டு கைனக் பாத்துறோம். அவங்களும் வந்து யூட்ரஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படினு சொல்லிட்டு இந்த நீர்ப்பை மட்டும் மைல்டா இறங்கி இருக்கு. அது நார்மல் டெலிவரி ஆறங்கக்க அப்படிமா ஒரு சிலருக்கு ஆகும் அப்படினு சொன்னாங்க. ஓகேமா இந்த ப்ராப்ளம் இல்லன்றாங்க. பட் எனக்கு வந்து இந்த பிறப்புறப்புல வந்து அரிப்பு இருந்துட்டே இருக்குது. ஆனா எனக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது. சரிங்கம்மா. ஏதாவது ஆயின்மென்ட் போட்டாலோ இல்ல நேச்சுரலா அந்த வேப்பன் சாறு அந்த மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குது. திரும்ப ரிப்பீட் ஆகுதுங்க மேடம். அந்த யூரின் வந்து பிளேடர்ல ஃபில் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எப்போதும் இருந்துட்டு இருக்குது. சரிங்கம்மா. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் எப்படி தீர்வு பண்றது சொல்லுங்க. சரி ஓகேமா. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக இருக்குது, அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து அரிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்து யூரின் போகும்போது எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். அந்த அரிப்புகள் வந்து குறைக்கிறதுக்கு எரிச்சல் வந்து குறைக்கிறதுக்கு நார்மலாக திரிபலாச்சூரணம் அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகளில் கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் இது மூணு வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 2 லிட்டர் வந்து ஹாட் வாட்டரில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து இந்த திரிபலாச்சூர்ணம் பொடி வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அது வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கே வந்து ஒரு 5 முறையிலேருந்து ஒரு 7 முறை வந்து ரிப்பீட்டடாக வந்து வாஷ் பண்ணுங்கள். அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்து வந்து இப்போ யூரினரி இப்போ நமக்கு வந்து யூரினரி பிளாடர் சிறுநீர் அந்த பைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் இறக்கம் இருந்துச்சு, இல்லை அந்த வாலில் வந்து நமக்கு திக்காக வந்து நமக்கு இருந்துச்சு, இல்லை இன்ஃபெக்ஷன் வந்து அங்கேயும் நமக்கு இப்போ மோஷன் யூரின் வந்து நமக்கு போகுது அப்படின்னா நமக்கு வருங்கிற அந்த சென்சேஷன் வந்தபோதே நம்ம வந்து வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் லேட்டாக வந்து இது பண்ணுறது, அப்போ வந்து தேக்கம் அடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து வந்து நம்ம யூரின் வந்து பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டே இருந்தப்போ அதை தொடர்ந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போது சுகர் இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து யூடிஐ இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அது இல்லாமையும் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டாய்லெட்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், ஹைஜீனாக வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வெளியில் எங்கேயாவது போகும்போது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து யூடிஐ ப்ராப்ளம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த திரிபலாச்சூர்ணம் வந்து வாஷ் பண்ணுங்கள். அடுத்து உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நீர்முள்ளி அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அதுவும் வந்து கஷாயம் மாதிரி வந்து போட்டு ஒரு 30 ml மட்டும் மார்னிங் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சிறுநீர் பை வந்து இறங்கியிருக்கிறது எப்பொழுதுமே ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் வந்து இருக்கிறது அதெல்லாமே வந்து உங்களுக்கு குறைஞ்சிட்டு யூரின் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். யூரினில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட RJR மருத்துவமனையும் டி நகரில் ஹபிபுல்லா ரோடில் இருக்குது. நீங்கள் நேரில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சிடி ஸ்கேனாக இருக்கட்டும் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த எதில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்குது, யூரினரி பிளாடரில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக நார்மல் கொண்டு வந்துக்கலாமா, நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, டிவி பார்த்து பேச வேண்டாம், ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாமா? உங்கள் பெயர் என்ன? ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஆஸ்மா சார்ந்த பல்வேறு கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? மேடம் கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல பேசுறேன் மேடம். பேர் ராஜ். ஓகே, இது யாருக்கான கேள்வி ராஜ்? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? எனக்கு 26 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் அனிபில் தான் இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் எனக்கு தைராய்டு டிசீஸ் பிரச்சனை இருக்கு மேடம். ஓகே மேடம், ஒரு நாளைக்கு ஒரு 10-15 தடவை யூரின் பாஸ் ஆகும் மேம். ஓகே, அது மட்டும் இல்லாம தைராய்டோட டிசீஸ் வந்து எப்படி எதோட மூல காரணத்தால் உருவாகுதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஃபேட்டி லிவர் பிரச்சனை வர இருந்தது மேடம். ஓகே, தைராய்டு ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் இருக்கா? மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? ரத்த சோகையினாலங்களா இல்ல உடல் பருமன் பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு குழப்பமா இருக்கு மேடம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ மருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். இல்லைங்க சார், கொஞ்சம் தெளிவா பேசுங்க. தைராய்டு ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் இருக்கா? மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? எடுத்துட்டு இருக்கேன் மேடம், 6 மாசமா. சரிங்க சார், இப்போ அதை தொடர்ந்து உங்களுக்கு ஹீமோ மேடம் என்னதுங்க சார் தெளிவா சொல்லுங்க. 6 மாசமா சாப்பிட்டு இருக்கேன் மேடம். சரி ஓகே, இப்போ யூரினேஷனும் அதிகமா போகுது, உடல் சோர்வும் ஜாஸ்தியா இருக்குங்களா? மேடம் உடல் சோர்வு அதிகமா இருக்குங்களா? ரொம்ப அதிகமா இருக்கு மேடம், ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஓகேங்க சார், இப்போ நமக்கு தைராய்டு ஹார்மோனில் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நம்மளுடைய ஸ்கின்லாம் பாத்தீங்க அப்படினா ரொம்ப சில்லுன்னு ஒரு எப்பொழுதுமே ஒரு சென்சேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும் நமக்கு ஸ்கின்ல வந்து ஸ்கின் வந்து dry ஆகி ஒரு சில பேருக்கு வந்து வெடிப்புகள் மாதிரி வந்து ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இரத்த சோகை வந்து இருக்கு உடல் வந்து எப்பொழுதுமே வந்து சோர்வா இருக்கு அப்படினு சொல்றீங்க ஹீமோகுளோபின் அளவும் வந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு யூரினேஷன் வந்து அதிகமா போகுது அப்படினா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணி பாத்துக்கணும் இப்ப இரவு நேரங்கள்ல அடிக்கடி வந்து யூரின் போச்சு அப்படினா நம்ம சர்க்கரை அளவுகள்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறதை வந்து செக் பண்ணி பாத்துக்கணும் இப்ப தைராய்டுக்கு நீங்க worry பண்ண வேண்டாம் இப்ப தைராய்டு தோறந்தா நமக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ் அதிகமா இருக்குது இல்ல வந்து கூடல் சோறு வந்து ரொம்ப ಜಾಸ್தியா இருக்குது இதெல்லாம் வந்து தைராய்டு ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படினா அது தொடர்ந்து நமக்கு வந்து இருக்கும் இப்ப வீட்ல இருந்தே பாத்தீங்க அப்படினா அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு வீட்லயே வந்து சீதாப்பழ இலை வந்து நீங்க எடுத்துக்கலாம் சீதாப்பழத்தோட இலை வந்து ஒரு 5 இலை எடுத்துக்கலாம் அது கூட நுணா இலை வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து நல்ல ஒரு 250 ml வந்து தண்ணியில வந்து போட்டு நல்லா boil பண்ணி ஒரு 50 ml சுண்ட காய்ச்சிட்டு நீங்க தொடர்ந்து வந்து ஒரு 3 months வந்து ப்ராப்பரா வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அந்த சீதாப்பழ இலை நுணா இலை கஷாயம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே அந்த தைராய்டு ஹார்மோன்ல இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மல் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து நமக்கு உடல்ல வந்து நமக்கு அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் ஏற்படுது அப்படினா உடல் உஷ்ணம் வந்து அதிகமா இருக்கும் இது கூட வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து வந்து நமக்கு அந்த தைராய்டு gland வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு கழுத்து பகுதிகள வந்து இருக்கு அத வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ற மாதிரியான ஒரு சில எக்சர்சைஸ் neck exercise வந்து ஃபாலோ பண்ணுங்க தனுராசனம் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு சில ஆசன முறைகளும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நார்மலா ஆரம்பிக்கும் இது நீங்க ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட RJR மருத்துவமனையில பாத்தீங்க அப்படினா கடலூர்லயே இருக்கு நீங்க இப்ப எடுத்துக்க அந்த தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்லாம் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து போனீங்க அப்படினா டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நாடி பரிசோதனை செஞ்சு அந்த இம்பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொடுக்க கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த தைராய்டுல வந்து நமக்கு ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கட்டும் இல்ல ஹைப்போ தைராய்டிசமா இருந்தாலும் கூட நம்ம கொடுக்க கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஒரு 3 to 6 monthsல நார்மல் கொண்டு வந்துடலாம் இதுக்கு வந்து தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும்ங்கற அவசியம் கிடையாது நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படினா கம்ப்ளீட்டா தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துடலாம் சார் थैंक यू சார் கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து 1 ஹவர் ஃபுல்லா ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவா பதில் அளிச்சீங்க நன்றி थैंक यू நீங்களும் வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் வேற டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன் until then கிருத்திகா telling bye from you all